ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பேக்கரியில் கிடைக்கிறது போலவே நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான குக்கீஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. மிக்சிங் பவுலில் ஒரு கப் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். இதே கப்பில் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸும் வளர்ந்து எடுத்துக்க போகிறோம். வெண்ணெய் நல்லா க்ரீம் கலரில் இருந்து நல்லா வெள்ளையாக மாறுற வரைக்கும் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணுறீங்கனாலும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறி நல்லா வெள்ளை நிறமாக மாறி வந்திருக்கு. இதில் 2 கப் பவுடர் சுகர் சேர்த்திக்கலாம். சர்க்கரையை மிக்சி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பவுடர் சுகர் கிடைக்கும். இந்த பவுடர் சுகரை வெண்ணெயில் விஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் இது போல் திரட்டி திரட்டியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம கலக்கி விட நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். கைவிடாமல் கண்டினியூஸாக பாருங்கள், இது போல் பீட் பண்ண நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் பவுடர் சுகரும் வெண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு. இதில் 3 கப் மைதா சேர்த்திக்கலாம். மைதாவும் நான் ஜலிச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் 1 பிஞ்ச் சால்ட்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக இது போல் வருது அப்படின்னா நம்ம திரும்பவும் வெண்ணெய் இல்லாட்டினா நெய் இல்லாட்டினா எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரேடியாக சேர்க்காமல் நான் 1 டேபிள்ஸ்பூனாக எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஒவ்வொரு மைதா மாவு பொறுத்து நமக்கு எண்ணெய் ரெக்குவயர்மெண்ட் வந்து வேரி ஆகும். எனக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயே போதுமானதாக இருந்துச்சு, அதை வச்சு நான் நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துட்டு நான் 2 விதமாக குக்கீஸ் பண்ணுறதுனால மாவை 2 பிரித்து எடுத்துக்கிட்டேன். 1/2 மாவு இது போல் உருட்டி எடுத்து வேறு தண்ணி பிளேட்டில் வச்சுட்டு மீதி மாவையும் இது போல் தண்ணியாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் குக்கீஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனியாக எடுத்து வச்சுருந்த மாவை இது போல் நல்லா உதிரி போல் செஞ்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்திக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் குக்கீஸ் பண்ணுறதுனால கொக்கோ பவுடரை மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். இது போல் கலந்து விடும்போது நம்ம சேர்த்தி இருக்கிற வெண்ணையும் எண்ணெயுமே சரியாக இருக்கும். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒர்க்கிங் ஏரியாவில் பட்டர் பேப்பர் வச்சு சாக்லேட் குக்கீஸை வந்து நான் இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறேன். இது போல் உருட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஷேப் செய்ய முடியும். பட்டர் பேப்பர் வச்சு இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இதை இப்போ நல்லா உருட்டி எடுத்துட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம குக்கீஸ் செட் ஆகும். இன்னொரு பட்டர் ஷீட்டில் இன்னொரு ரோல் எடுத்து சாக்லேட் குக்கீஸ் போலவே நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து நீட்டை வாக்கில் செஞ்சு எடுத்திருக்கேன். நல்லா இதையும் ரோல் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட 2 குக்கீஸுமே நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் சாக்லேட் குக்கீஸ் எடுத்து வச்சுருக்கேன், நார்மல் குக்கீஸ் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குக்கீஸை நான் 3 கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கறனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை வந்து அழுத்தம் கொடுத்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். நார்மல் குக்கீஸ் மாதிரியே சாக்லேட் குக்கீஸையும் நான் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாக்லேட் குக்கீஸை 1 தனியாக வச்சுட்டு மீதி 2 நான் இது போல் தனியாக எடுத்துக்க போகிறேன். நமக்கு ஸ்கொயர் போல் மாற்றி மாற்றி வர்றது வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ காமிக்கிறேன். சாக்லேட் குக்கீஸ்க்கு பக்கத்தில் நம்மளோட நார்மல் குக்கீஸ் இது போல் வச்சு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்தாவே போதும், ரெண்டும் நல்லா ஒட்டிக்கும்.
நார்மல் குக்கீஸோட சேர்த்து இதே போல் சாக்லேட் குக்கீஸையும் சேர்த்து நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். கீழே சாக்லேட் குக்கீஸ் இருக்குது அப்படின்னா மேலே நார்மல் குக்கீஸ் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் சாக்லேட் குக்கீஸ் வச்சுட்டு திரும்பி நம்மளோட நார்மல் குக்கீஸ் வச்சு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து நல்லா ஒட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்தாவே போதும். இது போல் பிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு சம அளவில் வந்துடும். பட்டர் பேப்பர் வச்சு இது போல் ரோல் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் செய்யும்போது பிஞ்சு போனது நம்ம வச்சுருந்தோம் அதுவுமே நல்லா ஒட்டிட்டு நீட்டாக நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிடும். ரெண்டு பக்கமும் சம அளவில் இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து நேர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிருக்கு. பேக்கரியில் பார்த்துருப்போம் நம்ம இது போல். பாருங்கள், அதே மாதிரி நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணியாச்சு. இது போல் ஒரு இன்ச் திக்னஸோடு நான் நம்மளோட எல்லா குக்கீஸுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான திக்னஸில் குக்கீஸ் கிடைக்கும். 10 நிமிஷம் கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி வச்சுருந்த குக்கீஸை வெண்ணெய் கிரீஸ் பண்ண கேக் டின்ல நான் இது போல் அடுக்கி வச்சுக்க போகிறேன். இன்னொரு பிளேட்லேயும் நான் அடுக்கி எடுத்துக்கிறேன். இதை நான் ஓவனில் வைக்க போகிறேன். ஓவனில் 160 டிகிரிஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த பிஸ்கெட்ஸு. கடாய் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இது போல் ரிங்கு இல்லாட்டினா சின்னதாக கிண்ணம் வச்சுட்டு நம்மளோட கேக் டின்னை வச்சிடலாம். பிஸ்கெட்ஸை 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிஸ்கெட்ஸ் நல்லா சூப்பராக பேக் ஆகிட்டு ரெடி ஆயிருக்கு. சூடாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆற வச்சிடலாம். ஓவனில் வச்சுருந்த பிஸ்கெட்ஸும் ரெடி ஆயிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிருக்குன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதே போல் கடாயில் வச்சுருந்த பிஸ்கெட்ஸும் நல்லாவே ஆறிடுச்சு, ரெண்டுமே நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு ஆறினோடனே. நீங்களும் இது போல் பேக்கரியில் கிடைக்கிறது போலவே குக்கீஸ் வீட்லேயே செஞ்சு அசத்தலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான குக்கீஸ் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. பேக்கரியில் கிடைக்கிறத விடவே குறைஞ்ச செலவுலையே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம்.